या सृष्टि ही सृष्टुराद्या वहति विद्युतम या हवि ही या च होत्री ये द्वे कालम विदत्तः श्रुति श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनु विरवतु वहताभिः अष्टाभिः ईशः। சோ நம்ம போன கிளாஸ்ல வந்து போன கிளாஸ் நம்ம ரெண்டாவது அங்கம் முடிச்சிட்டோம். இப்ப வந்து மூணாவது அங்கம் திருத்தியோங்கக, அதாவது ரெண்டாவது அங்கத்துல கதை பார்த்தேன்னா ஜஸ்ட் கொஞ்ச நாள் ஆச்சு கிளாஸ்ங்கிறதுனால சொல்றேன். ராஜா வந்து துஷ்யந்தன் வந்து அந்த இவாளெல்லாம் நாட்டுக்கு அமுச்சு விடுறான். ஏன்னா அம்மாக்கு வந்து ஏதோ ஒரு விரதத்துல இருந்து அவ வெளியே வரணும். சோ அதுக்கு வந்து உன்னை வர சொல்றான்னு நாட்டுல இருந்து மெசேஜ் வருது. அதுக்கு உடனே வந்து அவன் சொல்றான், விதூஷகனை பார்த்து நான் போனா என்ன நீ போனா என்ன, உனக்கும் வந்து அம்மா உன்னையும் வந்து குழந்தைய பிள்ளையாதான் பாவிக்கிறா, நீ போன்னுட்டு அவளை அனுப்புறான். போகும்போதே வந்து ஏன்னா அந்த விதூஷகன் போய் தனக்கும் சகுந்தலைக்கும் நடந்த விஷயங்களை வந்து ராஜ்யத்துல சொல்லிட போறான்னுட்டு முன்னாடியே சொல்லிட்டான். பரிஹாச விஜல்பிதம் சகே பரமார்த்தேன ந கிரகியதாம் வசக அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். சும்மா ஒரு பரிஹாசத்துக்கோகம் கோசரம் சொன்னேன், நீ எல்லாத்தையும் உண்மையா நினைச்சுண்டு நினைச்சுட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அவனை டாக்கிள் பண்ணி அமுச்சு விடுறான். அதுக்கப்புறம் திருத்தியாங்க மூணாவது அங்கம் ஆரம்பிக்கிறது, படிங்க. அத விஷ்கம்பக தத பிரவிசதி குஷான் ஆதாய யஜமான் யஜமான சிஷ்ய சிஷ்ய விசிந்திய சஸ் விஸ்மயம் அஹோ மகானுபாவ பார்த்திவ துஷ்யந்த பிரவிஷ்ட மாத்திரேவ தத்ர பவதி சாரதி द्वितीये राजनि निरुपद्रवाणि नह कर्माणि प्रवृत्तानि भवन्ति. ச வந்து மூணாவது அங்கத்துல அத விஷ்கம்பக விஷ்கம்பக விஷ்கம்பகம் அப்படிங்கறத என்ன அப்புறம் அப்புறம் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் அந்த விஷ்கம்பகம் முடிஞ்ச அப்புறம் சொல்றேன். சோ வந்து தத்த பிரவிசதி குஷானாதாய யஜமான சிஷ்ய, குஷங்களை எடுத்துண்டு தர்பைகளை எடுத்துண்டு யஜமானனுடைய சிஷ்யனானவர் உள்ள வந்து ஸ்டேஜ்ல வந்து என்டர் பண்றாருன்னு அர்த்தம். விசிந்திய சவிஸ்மயம் ஒரு விஸ்மயத்தோடு அஹோ மகானுபாவக பார்த்திவக துஷ்யந்தா. சோ வந்து பாரு பார்த்திவனான துஷ்யந்தன் மகானுபாவக மகானுபாவக அனுபாவக அப்படின்னால என்னன்னா அனபிபவனீயதா பிரதீதி ஹேதுஹு தேஜோ விசேஷகவாம். ராஜாவுடைய கமெண்ட்ரி இது. அபிபவம் அப்படின்னாலே உங்களுக்கு திரஸ்காரம்னு இருக்கும். அனபிபவம்னா திரஸ்காரம். அனபிபவன பவனீயதையா பவனீயதா பிரதீதி ஹேதுஹு தேஜோ விசேஷா, யாராலையும் திரஸ்காரம் பண்ண முடியாத ஒரு தேஜ விசேஷம், ஒரு தேஜஸ் விசேஷம், அதுதான் வந்து அனுபவம் இருக்கு. அஹோ மகானுபாவ பார்த்திவக துஷ்யந்தா. மேலும் என்ன அப்படின்னா அவனை பார்த்து சொல்றான், பெரிய மகானுபாவனான பார்த்திவரான துஷ்யந்தர் இங்க இருக்கார். என்ன அப்படின்னா பிரவிஷ்ட மாத்திரேவ தத்ர பவதி சாரதி த்விதீயே ராஜனி நிருபத்ரவாணி நக கர்மாணி பிரவிருத்தானி பவந்தி. ச மாத்திரபத ஏவகாராபியாம் கால விளம்ப அபாவ பிரகாசியத்தை. என்ன அப்படின்னா பிரவிஷ்ட மாத்திர ஏவன்னு இருக்கு பதிலா, நீ வந்து உள்ள பிரவேசம் பண்ண தருணத்திலேயே, அதாவது நீ வந்து வந்த அங்க நின்ற சண்டை போட்ட அப்படிலாம் இல்ல, நீ உள்ள நுழைஞ்ச தருணத்திலேயே அப்படின்னா தெர் இஸ் நோ டிலே இன் த ஒர்க் அர்த்தம். ஆஸ் சூன் ஆஸ் யூ என்டர். ஏன்னா இவன் பர்பஸ் ஆஃப் இங்க வந்தது என்ன, அந்த ராட்சசாம் அந்த ராட்சசர்கள் யாகத்திலேருந்து யாகத்தை வந்து ராட்சசால் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் ஆசிரம பதம் எல்லாம் நன்னா இருக்கான்னு பாத்துட்டு போறதுக்கும் தான் வந்தான். சரியா? சோ இங்க வந்து பிரவிஷ்ட மாத்திர ஏவ நீங்க உன்னுடைய பிரவேசமான தருணத்திலேயே தத்ர பவதி சாரதி த்விதீயே ராஜனி உன்ன நீ உன்னுடைய என்ட்ரி அப்படி இருக்கிற ராஜா ராஜனி ராஜாவின் இடத்தில் என்ன அப்படின்னா சாரதி த்விதீயே சாரதி நீ சாரதி நீங்க ரெண்டு பேரும் பிரவிஷ்ட மாத்திரத்திலேயே என்ன அப்படின்னா நிருப்பத்ரவாணி நககர்மாணி. நககங்கிறது எங்களுடைய எங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே நிருபத்ரவாணி பிரவிற்த்தானி பவந்தி. உபத்திரவம் இல்லாமல் ஒரு தடங்களும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கலும் இல்லாம எல்லாம் நிறைவேறியது அப்படின்னு சொல்றான். புரியுதா இல்லையா இருக்கா? ராஜனி அப்படின்னு சொல்லும் போதே துஷ்ட நிகிரக சிஷ்ட அனுரஞ்சனம் பிரதிபாதயதி. ராஜானாலே ரஞ்சயதி இது ராஜா இல்லையா, துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி சிஷ்ட அனுரஞ்சனம் அப்படிங்கறத பிரதிபாதயதி. பிரவருத்தானி நது பிரவர்த்திதானி இது. புரியுறதா? கர்மாணி பிரவருத்தானி எல்லா கர்மாக்களும் ஜம்முன்னு நடந்தது அப்படிங்கறத சொல்றார். அத வந்து சப்ஸ்டான்சியேட் அத ஃபர்தரா வந்து எம்பசைஸ் பண்றதுக்கு இந்த ஸ்லோகம் படிங்க.
का कथा भाणसन्धाने ज्ञाशब्देनैव दूरतः हुंकारेणैव धनुषः सहि विघ्नान् अपोहति அபோஹதி கா கதா பானசந்தானே. சோ வந்து பானத்தை வந்து வச்சான், வில்லுல விட்டான் அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லை. அவனுடைய அந்த ஜாஷப் தூரத்தக ஜாஷப்தேன இவ தூலர் தூரத்திலேருந்து அந்த நாணனுடைய அந்த ஹுங்கார சப்தத்திலேயே சப்தங்களாலேயே எல்லா விக்னங்களும் போக்கடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றான். புரியுறதா? சோ பானசந்தானே கா கதா சஹி தனுஷா ஹுங்காரேனைவ ஜாசப்தேன தூரதா ஏவ விக்னானு அப்போகதி. சோ வந்து என்ன அவனுடைய மகாபிரபாவத்தை வர்ணிக்கிறார் யஜமான சிஷ்யா என்ன அப்படின்னா, பானசந்தானே தனுஷா பானசிய யோஜனே காக்கதா கிம் உச்சதாம் சரசந்தானசிய பிரசங்க ஏவ ந அபேட்சதே. சரத்தை வந்து பா இதுல வச்சான், பானத்தை வந்து வில்லுல வச்சாங்கிற ஒரு கதாவே கிடையாது. புரியுறதா? பானசந்தானே அப்படின்னாலே பானத்தை வந்து சேர்க்கறது அப்படிங்கறதே இல்ல. என்ன ஜாசப்தேனைவ தூரத்தக, அந்த ஜாங்கது நானு, அதனுடைய ஒரு சப்தத்தினாலேயே ஹூங்காரேனைவ தனுஷக, அந்த தனுஷத்தின் தனுஷனுடைய அந்த வில்லனுடைய ஹூங்கார சப்தத்தினாலேயே எல்லா விக்னங்களும் போக்கடிக்கப்பட்டன. அவன் எழுத்தான், அவன் வந்து பலவிதமா சண்டை போட்டான்லாம் இல்ல. அபோஹதி அப்படிங்கிறது வியபோகத்தின்னு சில பாடம் இருக்கு, இந்த ரெண்டு பேருமே அபோஹதி தான் போட்டிருக்கா. அப்பாங்க உபசர்க்கம் ஊஹு தாத்து, அது ஊகத்தேன்னு வரும், இங்க வந்து பரசமைப்பதியில வந்திருக்கு அப்போஹதிங்கிறது. சரியா? சோ வந்து எங்க அப்படின்னா, ராஜ்யா ஆசிரம பிராப்திஹி முனீனாம் கர்மாரம்பே ரக்ஷச ரக்ஷசம் ரக்ஷசாம் ஆகமனம் தேசாம் உச்சாரணேன யதாவது கர்ம நிவர்த்திஹி ச இதி அதீதஹ கதாம்சஹ தர்சிதஹ. மேலும் என்ன அப்படின்னா, என்ன நிருபத்ரவாணி என்னங்கிறதுக்கு தான் இதான். பானசந்தானே கா கதா, ஒன்னும் இல்ல அங்க வந்து உங்களுக்கு வந்து பானத்தை வச்சான் அதை பத்தி பேசவே வேண்டாம்னு அர்த்தம். புரியுறதா? ஏன் அப்படின்னா, அவனுடைய ஜாவனுடைய அந்த நாணனுடைய அந்த சப்தத்தினாலேயும், அந்த டங்காரம் விடுறாளோனோ அந்த சப்தத்தினாலேயும், தனுஷனுடைய அந்த ஹுங்கார சப்தத்தினாலேயும் விக்னானு அப்போதி விக்னங்களை போக்கடித்தான். சரியா? ஓகேவா? சரியா இருக்கா? மேலும் என்ன அப்படின்னா, அத்த ராஜ்யா வதானு வத அனுத்யம தியோதகேன விக்ன அபோஹன கதனேன அஸ்திர பிரயோகே அபி அவ்யவஹார சகுந்தலா ஔத்சுக்கியாது இத்தியபி கம்யதே. சோ வந்து சகுந்தலா கிட்ட இருக்கிற ஒரு உற்சாக ஔத்சுகதா, அதனால என்ன அப்படின்னா அஸ்த பிரயோகம்ங்கிறதே அங்க பண்ணல. புரியுறதா? சோ வந்து வெறும்ன இந்த ஹுங்கார சப்தத்தினாலேயே எல்லாமே வந்து தூரிக்கிறதாம். இங்க வந்து உட்பிரேக்ஷா விக்ன தூரீகரணம், உட்பிரேக்ஷாயாம் விக்ன தூரீகரணம் நிமித்தம் ஜாசப்தஸ்ய அனாயாச சாத்தியத்துவம் பயா பயா பயாவகத்துவம் அவ்யபிசாரி நிகிரக சாமர்த்தியம் சூத்தியதே. சரியா இருக்கா? அதுதான் மேல. சரியா இருக்கா பிரபா? காகதாவானே ஜாசப்தேனைவ தூரதஹ ஹுங்காரேனைவ தனுஷஹ சஹி விக்னான் அபோஹதி அனுஷ்டுப் மீட்டர். அப்புறம் மேல. யாவத் இமான் வேதி சம்ஸ்தரணார்த்த தர்பான் ரித்விக்பியஹ உபநயாமி பரிக்ரம்ய அவலோக்ய ச ஆகாஷே பிரியம்பதே கஸ்ய இதம் உஷீர அனுலேபனம் மிருணாளவந்தி ச நளினி பத்ராணி நீயந்தே ஆகர்ண்ய கிம் ப்ரவீஷி ஆதப லங்கனாத் பலவத் அவஸ்தா சகுந்தலா தஸ்யா ஷரீர நிர்வாபண நிர்வாபனாய இதி தர்ஹி த்வரிதம் கம்யதாம் யத்னாத் உபசரியதாம் சகீசா கலு தத்ர பகவதஹ கண்வஸ்ய குலபதேஹே உச்வசிதம் அஹமபி தாவத் வைதானிகம் சாந்தி உதகம் அஸ்யை கௌதமி ஹஸ்தே விசர்ஜயிஷ்யாமி இதி நிஷ்க்ராந்தஹ. சோ வந்து இந்த யஜமான சிஷ்யஹ இவனுடைய கான்வர்சேஷன் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. யாவது இமானு வேதி சம்ஸ்தரணார்த்த சம்ஸ்தரணார்த்தம் தர்பானு ரித்விக்ய உபநயாமி. சோ வந்து என்ன அப்படின்னா, பார்த்தாச்சு ராஜா வந்தாச்சு அவனை பத்தி சொல்லியாச்சு. மேலும் என்ன அப்படின்னா, இந்த வந்து யாவது அப்படின்னா பிரதமம் ஏதானு என் கையில இருக்கிற வேத்யாம் சம்ஸ்தரணம் பிரசாரணார்த்தம் அந்த வேதிக்கையில அந்த அதுல வந்து அந்த குஷகண்டிகார்த்தம் வேதிகா பிரசாரண பிரயோஜனம் தர்பானு அந்த வேதிக்கையில வந்து
பரப்பி வைக்கிறதுக்கோசரம் இந்த குஷங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரித்விக்பியக உபநயாமி. அந்த ரித்விக்பியக அப்படிங்கிறது அந்த யாஜகேபியக, யாரு வந்து யாகம் பண்றாளோ அவகிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். பரிக்ரம்ய அவலோக்கியச்ச ஆகாஷே. ஆகாஷ பாஷிதம் அப்படிங்கறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா வேற யாரும் பாத்திரம் இருக்கும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கிம் பிரவீஷி ஏவம் இத்தியாதி வினா பாத்திரம் பிரவீதி தத் ஸ்ருத்வா ஸ்ருத்வா ஏவ அனுக்தமபி ஏகா தத் சாத்து ஆகாஷ பாஷிதம். ஏதோ ஒன்னத காதால கட்டுண்டு ஓ அப்படியாச்சா சரி அப்படின்னு பெருசுதான் பேசுறதுதான் உங்களுக்கு வந்து ஆகாஷ பாஷிதம். அங்க இன்னொரு கேரக்டர் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவளே கேள்வியை கேட்டுண்டு அவளே பதிலையும் சொல்லிப்பா. புரியுறதா உங்களுக்கு? சோ பரிக்ரம்ய அவலோக்கியச்ச ஆகாஷே அப்படி சுத்திட்டும் பார்த்துட்டும் பிரியம்பதே கசிய இதம் உஷீர் உஷீர அனுலேபனம் மிருணாலவந்தீச்ச நளினி பத்ராணி நீயந்தே. ஹே பிரியம்பதே கசிய யாருக்கோசரம் இந்த இதம் உஷீரம் உஷீர அனுலேபனம்ங்கிறது உஷீரம்ங்கிறது இந்த வெட்டிவேறு வெட்டிவேரால பண்ற அனுலேபனம்ங்கிறது பேஸ்ட். அப்புறம் மிருணாலவந்தீச்ச நளினி பத்ராணி நளினி பத்ரம்ங்கிறது தாமரை இலை. மிருணாலவந்தினா தண்டோடு இருக்கின்ற அந்த தாமர இலைகளை யாருக்கோசரம் நீயந்தே யாருக்கோசரம் எடுத்து செல்லப்படுகிறது. ஆக்கர்ணிய கிரிம் பிரவீஷி என்ன சொல்ற அதாவது அங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நோபடி வாஸ் தேர். வரும் இந்த யஜமான சிஷ்யன் மாத்திரம் இருப்பான். அவனே வந்து எங்க போற நீ ஓ உன் கையில என்ன இருக்குன்னு அவனே வந்து எனாக்ட் பண்ணிப்பான் செல்ஃபா. புரியுறதா? கிம் பிரவீஷி என்ன சொல்ற ஆத்தப லக்னாத்து பலவது பலவத்து அஸ்வஸ்தா சகுந்தலா. சோ இந்த ஆத்தபத்தினால இந்த ஒரு சூட்டுனால ரொம்ப வந்து அஸ்வஸ்தாளா இருக்கா அந்த சகுந்தலா. தஸ்யாக ஷரீர நிர்வாபனாய இது அவளுடைய சரீரத்துல வந்து அந்த ஆத்தபத்தை வந்து போக்குறதுக்கோசரம். தர்ஹி துவரிதம் கம்யதான் இது வந்து அங்க ரிப்ளை யாரும் சொல்ல மாட்டா. நான் எதுக்கு இதை எடுத்துன்னு போறேன் தெரியுமோனோ அப்படின்லாம் யாருமே கிடையாது. ஓ நீ இதுக்கோசரம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கியா நீ இவரே ஆன்சரும் பண்ணிப்பார். எதுக்கு போறேன்னு க்வெஸ்டின் ஆன்சரும் இவரே பண்ண அதுதான் ஆகாஷ வாசிதம். தர்ஹி துவரித்தம் கம்யதாம் அப்பனா நீ சீக்கிரம் உன்னால் போக போகப்படட்டும். எத்தனாவது உபசரியதாம் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு அவளை வந்து நீ பாத்துக்கோ. சகி சாகலு தத்ர பகவத கண்ணஸ்ய குலபத்தேகே உச்வசிதம். சோ வந்து என்ன ஹே சகி என்ன அப்படின்னா அவ யாரு சகுந்தலா அப்படின்னா பகவானான அந்த குலபதியான கண்வரனுடைய உச்வசிதம் அப்படின்னா ஜீவிதம் இருக்கும். அவளுடைய அவருடைய ஜீவிதம் மாத்திரம் இல்ல நம்ம எல்லாருக்கும் அவ வந்து ரொம்ப ரொம்ப விரும்பப்படுற ஒத்தி. சரியா? அகமபி தாவது நானும் கூட வைதானிகம் சாந்தி உதகம் அஸ்தே கௌதமி ஹஸ்தே விசர்ஜயிஷ்யாமி. நானும் என்ன வைதானிகம்னா அந்த யாகத்துக்கு யாகிய ஜலசேஷம்னு அர்த்தம். யாகத்துக்கு உபயோகிக்கப்பட்ட மீதி இருக்கிற அந்த ஜலம் அதை நானும் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த சாந்தி உதகம் அந்த சாந்தி உதகத்தை உதகம்னா ஜலம் அஸ்யை இவளுக்கோசரம் கௌதமி ஹஸ்தே கௌதமியனுடைய கையில விசர்ஜயிஷ்யாமின்னா கொடுத்து அனுப்புறேன். இது நிஷ்கிராந்தா கிளம்பி போயிட்டான். இது விஷ்கம்பகா. அந்த விஷ்கம்பகா அப்படின்னாலே என்னன்னா ஒரு அங்கத்தினுடைய ஆரம்பத்துல முன்னாடி நடக்கிற கதை பின்னாடி வரப்போற கதை அதை எல்லாத்தையும் ஒரு மத்தியம பாத்திரம் அதாவது மத்தியம பாத்திரம்னா இப்ப வந்து இந்த இந்த டிராமால பாத்தீங்கன்னா பிரதான பாத்திரங்கள் துஷ்யந்தன் சகுந்தல கண்ண மகரிஷி அப்புறம் வரப்போற பின்னாடி வரப்போற சிஷ்யர்கள் இந்த அனசூயா பிரியம்வதா இவெல்லாம் தான் மேஜர் பாத்திரம். மத்தவா எல்லாரும் செகண்டரி கேரக்டர்ஸ் இல்லையா. இந்த இந்த மாதிரி ஒரு செகண்டரி கேரக்டரை வந்து என்ட்ரி கொடுத்து அவன் வந்து முன்னாடி நடந்த கதை என்ன என்ன சொன்னான் கா இவனுடைய இதுவே தேவையில்லை மகா மகானுபாவக மகா பிரபாவக இவன் வந்து இதுக்கு வந்ததுக்கு அப்புறமே ராட்சசர்களுடைய தொல்லை எங்களுக்கு இல்ல இந்த மாதிரி ராஜா எங்களை காப்பாத்தினாருங்கிறத முன்னாடி சர்க்கத்துல நடந்த விஷயத்த சொல்றான். அதே சமயத்துல ஆகாஷ பாஷிதம் மூலமாக சகுந்தலாவை நேர காண்பிக்கல இருந்தாலும் அவளுக்கு வந்து ஆதப விஷயம் என்ன ஆதபம்ங்கிறது இங்க விரகாதபம் இங்க வந்து விப்ரலம்ப சிருங்காரத்தினுடைய இண்டிகேஷன் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது இந்த அங்கத்துல. புரியுறதா? சோ அத சொல்றதும் இந்த இந்த கேரக்டர் மூலமாவே சொல்றது. இதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து விஷ்கம்பகம்னு பேரு. இந்த விஷ்கம்பகம் வந்து பூதம் பவிஷ்யம் இதை எல்லாத்தையும் சங்கிப்தமா நமக்கு சொல்றதுதான் விஷ்கம்பகம். புரியுறதா உங்களுக்கு? அதுல அந்த விஷ்கம்பகம்ங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டா பிரியறது சுத்த விஷ்கம்பகா
சங்கீர்ண விஷ்கம்பக சுத்த விஷ்கம்பக என்ன அப்படின்னா சம்ஸ்கிருத பாஷி பாத்திர பிரயோஜிதா சுத்த விஷ்கம்பக. சம்ஸ்கிருதத்திலே ஒரு கேரக்டர் பேசித்துனா அதுக்கு பேர் சுத்த விஷ்கம்பகம். சம்ஸ்கிருத பிராகிருத பாஷி பாத்திர பிரயோஜிதஸ்து சங்கீர்ணா விஷ்கம்பக. இதுவே வந்து ரெண்டு கேரக்டர், மத்தியம கேரக்டர். அவ வந்து சம்ஸ்கிருதம் பிராகிருதம் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பேசினானா அதுக்கு பேர் வந்து சங்கீர்ண விஷ்கம்பக. சரியா? தத்ர விஷ்கம்பக பூத பாவி வஸ்து அம்ச சூச்சக. சரியா? அமுக்கிய பாத்திர ரச்சித சங்கேப ஏக பிரயோஜன த்விதா சக சுத்தக சங்கீர்ணகான்னு சில பேர் சொல்றா, மிஸ்ரஹான்னு சில பேர் சொல்றா. சரியா? த்விதா சக சுத்தக மிஸ்ரஹ ச மிதஹ ஸ்யாத் நீச்ச மத்யமைஹி சுத்தக கேவல மத்யோயம் அநேக அநேக கிருதஹ த்விதஹ. சரியா? புரியுதா? ஆகாஷ பாஷிதம் விஷ்கம்பகம். இதோட அதாவது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு தென் வி மூவ் ஆன் டு தி இந்த கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ். அப்படியே அதாவது நாடகத்து இதுபடி டகார்னு ஒரு மேஜர் பாத்திரத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டான் ஸ்டேஜ்ல. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுட்டு முன்னாடி நடக்கிற கதையை கொடுத்து ஓ இந்த மாதிரி எல்லாம் வரப்போறது போல இருக்குன்னு ஆடியன்ஸ் வந்து ஆன்டிசிபேட் பண்ணிக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை உள்ள நினைப்பான். சரியா? கரெக்டா இருக்கா? ஒரு காமாவஸ்தாலே இருக்கான் அவ. எப்படி வந்து ஒரு ஒரு ஆத்தப்பத்தினால சூழப்பட்ட, இந்த விரகாத்தப்பத்தினால சூழப்பட்டவளாக அவ இருக்காளோ அதே மாதிரி இவன் வந்து ஒரு காமயமான அவஸ்தால இருக்கிற ராஜா. படிங்க. ராஜா நிஷ்வசிய ஜானே தபசோ வீரியம் சா பாலா பரவதி இதி மே விதிதம் அலமஸ்மி ததோ ஹ்ருதயம் ததாபி ந இதம் நிவர்த்தயிதும். தபசஹ வீரியம் அஹம் ஜானே. சரியா? அஹம் நம்மள அத்தியாகரம் பண்ணிக்கணும். அஹம் தபசஹ வீரியம் ஜானே என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, முன்னாடி இதுல இருக்கிறத சொல்லிடுறேன். அத மித பிரரூடராகையோ சகுந்தலா துஷ்யந்தையோ ச மதனாவஸ்தா வர்ணனேன இங்க வந்து விப்ரலும்ப சிங்காரம் பிரதர்ஷயன்னு கவி காளிதாசக பூர்வ சூச்சிதஸ்ய நாயகசிய பிரவேசம் ஆக. ஏன்னா த அங்கம் எண்டட் வித் துஷ்யந்தன் சேயிங் தட் நான் வந்து என்னது என்ன வார்த்தை இது பரிகாச விஜயே பரமார்த்தேன கிரகியதாம் அப்படின்னு. சோ அதே கேரக்டர் திருப்பியும் உள்ள கொண்டு வர்றார் காளிதாசன். மேலும் என்ன அப்படின்னா, ச சைனிகம் விதூஷகம் ராஜதானியம் சம்பிரேஷ்ய முனி யஜ்ஞ விக்னாஞ்ச் விக்னாஷ்ச நிவார்ய முனிபிஹி விஸ்ராமார்த்தம் ஆதிஷ்டஹ ராஜா துஷ்யந்தஹ ரஹசி சகுந்தலாமேவ அனுத்யாயன் மதன ஜ்வலாவலீட ஹிருதயஹ பிரியா பிராப்தி உபாயம் விமர்ஷன் அபி ந அதிகச்சன் சோத்கண்டமாக. புரியுறதா? என்ன அப்படின்னா, சேனையோட விதூஷகனை ராஜதானிக்கு அமிச்சாச்சு கேபிட்டல் சிட்டிக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, முனிவர்களினுடைய யக்ன விக்னங்களை யக்ன யக்னத்துக்கு உண்டார விக்னங்கள் எல்லாம் ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் போக்கடிச்சாச்சு. அப்புறம் அந்த முனிவர்களால விஸ்ராமம் பண்ணிக்கோங்கோன்னு ஆதிஷ்டக ராஜா துஷ்யந்தனானவன் ரகசி அப்படின்னா அந்திக்கேன்னு அர்த்தம், தனியா தனிமையில சகுந்தலாமேவ அனுத்யாயன் சகுந்தலையே நினைச்சுண்டு. இதெல்லாம் நான் இந்த சந்திரகலால இருந்து படிக்கிறேன், நீங்களும் யூ கேன் ஃபாலோ. உங்ககிட்ட அந்த புக்கு தானே இருக்கு. மதன ஜுவலாவலீட ஹிருதய, மதன மதன மதனனுடைய ஜுவாலா, அந்த ஒரு 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 தாபம் அதனால சூழப்பட்ட ஹிருதயத்தோட இருக்கின்ற பிரியா பிராப்தி உபாயம், தன்னுடைய பிரியையை எப்படியாவது அடைய வேண்டும், அதுக்கு என்ன ஒரு உபாயம் என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத விமர்சன்னு யோசனை பண்ணிண்டு விசாரம் பண்ணிண்டு அது என்ன அதிகச்சன்னு சோத்கண்டமாக. ஒண்ணுமே அவனுக்கு புலப்படல. அதனால அந்த ஒரு 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 காமயமான அவஸ்தா, அதே சமயத்துல ஒரு விப்ரலம்ப சிருங்காரம், அவளை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு விரக அவஸ்தாலும் இருக்கிற ராஜா சொல்றான் என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து வீரியம் தபஸனுடைய வீரியம் என்னன்னு தெரியும். அதே மாதிரி இந்த பாலா வந்து பரவதி அப்படின்னா பித்ரு அதீனா. சோ என்ன தபஸ் பலன், என்ன பித்ரு அதீனா அப்படின்னா, நான் வந்து பலாத்காரமாக இவளை இழுத்துண்டு ஓடிட்டேன் இங்கேந்து. நான் ராஜா, பலாத்காரமா இவளை நான் வந்து அபகரிச்சுண்டு போறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு. ஐ எம் கேப்பபிள் இனஃப் டு இது அவளை வந்து கடத்தின் போறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா
தபசக வீரியம் அகம் ஜானே, நான் கடத்திண்டு போயிட்டேன் அப்படின்னா இங்க இருக்கிற ரிஷிகள்லாம் என்ன சபிச்சுடுவா, அதனுடைய வீரியம் எனக்கு தெரியும். சரி, அவளுக்கும் என்ன மாதிரி ஒரு மனோவிருத்தி இருந்துட்டு அவளும் என்ன மாதிரி என்னையே தியானிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அவளே என்னோட ஓடி வந்துடலாமே அப்படின்னா அவ வந்து பரவதி, பாலா பாலா அவஸ்தையில இருக்கா, பரவதி அப்பாவுக்கு அதீனமாக இருக்கா. இது ரெண்டுமே எனக்கு தெரியும். இருந்த பொழுதிலும் ஹிருதயம் அலம் அஸ்மி ததோ ஹிருதயம் ததாபி ந இதம் நிவர்த்தயுத்தும், இதம் ஹிருதயம் நிவர்த்தயுத்தும் என்னால முடியல. ஐ எம் அனேபிள் டு புல் மை மைண்ட் அவுட் ஆஃப் ஹர். புரியுறதா? அதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். அகம் தபசக வீரியம் ஜானே சா பாலா பரவதி அஸ்தி இதி மே விதிதம் ததாபி இதம் ஹிருதயம் ததக நிவர்த்தயுத்தும் ந அலம் அஸ்மி. அகம் தபசக வீரியம் ஜானே, அகம் ஜானே எனக்கு தெரியும். எது தெரியும்? தபசக வீரியம், தபஸனுடைய வீரியம் என்னன்னு தெரியும். சா பாலா பரவதி அஸ்தி, அந்த பாலாவான சகுந்தலா ஷீஸ் டிபெண்டன்ட் ஆன் அப்பா கன்வர். இதிமே விதித்தம், இது ரெண்டுமே எனக்கு தெரியும். ததா இதம் ஹிருதயம், இந்த மனசானது ததஹ அப்படின்னா அவகிட்ட இருந்து அவளிடத்திலிருந்து ஆர் இந்த விஷயத்திலிருந்து நிவர்த்தயுதும் ந அலம் அஸ்மி. ஐ எம் அனேபிள் டு பிரிங் மை மைண்ட் அவுட். புரியறதா? இருக்கா? அயம் பாவக என்னன்னா பலாது பலாத்து அபஹாரக காந்தர்வோவா ஜடிதி சங்கம உபாய தத்ர ஆத்யக ந காரிய. ஏன் அப்படின்னா சாபஸ்ய சங்கனியத்துவாத். புரியுறதா? த்விதீயஸ் த்விதீயஸ்ச தஸ்யாஹ பால்யாதினா ந கட்டி கட்டேதா கட்டே கட்டிதா இது. சரியா? தத்ர காந்தர்வஸ்ய பஷாத் நிர்தேசக தது உபாயஸ்ய நிரூபியத்வம் சூச்சயதி ஏவம் சேத் ததஹ மனஹ நிவர்த்தயிதும் அயத்ன ஹாலம் அபி ஆஹ அலம் இதி. சோ வந்து நிவர்த்தயதாம் இதி அத்த ஆஹ அலம் இதி. சோ வந்து என்ன அதுல இருந்து மனச வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லவும் முடியல. ஏன் அப்படின்னா அது வந்து முடியல அவனால. ஹி நோஸ் த கான்சிக்வன்சஸ். போர்சிபிளா இழுத்துன்னு போனா சாபம், அவளாலையும் வர முடியாது. இருந்தாலும் ஐ எம் அனேபிள் டு புல் மை மைண்ட் அவுட் ஆஃப் திஸ். வந்து ஹிருதயத்தை வந்து நிர்வர்த்தன ஹேதோஹோ சத்வே அபி தத் அனுத்பத்தி பிரதர்ஷனேன விசேஷோக்தி. சரியா? சோ இந்த விபாவனா விசேஷோக்தி ரெண்டும் ஆப்போசிட் அலங்காரங்கள். இங்க வந்து ஹிருதய நிவர்த்தன ஹேதோஹோ சத்வே அபி, ஹிருதயத்தை வந்து அதுல இருந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கறது இருந்த பொழுதிலும் அது வந்து அதனுடைய பிரசன்ஸ் உற்பத்தி இல்ல, அனுத்பத்தி பிரதர்ஷனேன விசேஷம். அண்ட் வந்து இது வந்து சுபாவத்தோடு நடக்கிறதுனால ஒரு சுபாவோக்தி. சரியா? இது ரெண்டு அலங்காரமுமே இதுல இருக்கு. கிளியரா இருக்கா? எஸ். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் மேல கிளியரா இருக்கா? ஜானே தபசோ வீரியம் சா பாலா பரவதி பரவதி இதி மே விதிதம் அலமஸ்மி ததோ ஹிருதயம் ததாபி ந இதம் நிவர்த்தயிதம். மதன பாதாம் நிரூபிய பகவன் குசுமாயுத த்வயா சந்திரமசா ச விஸ்வசனீயாப்யாம் அதிசந்தீயதே காமி ஜன சார்த்தஹ. குதஹ மதன பாதாம் நிரூபிய, இந்த மாதிரி மதன அவஸ்தை அதை வந்து காமிச்சுட்டு என்ன அப்படின்னா பகவான் குசுமாயுத த்வயா சந்திரமசா ச விஸ்வசனீயாப்யாம் அதிசந்தீயதே காமி ஜன சனா காமி காமி ஜன சார்த்தக. என்ன அப்படின்னா நீ வந்து அந்த விப்ரலம்பத்தை மேலும் வந்து பரிபோஷாய ராஜ்யக தசாம் வர்ணயன் ஆக, ராஜாவினுடைய தசைய மேலும் வர்ணிக்கிறார் கவி. என்ன அப்படின்னா மதனசிய அந்த பீடாம் நிரூபிய நாட்டைத்வா உன்மாதவசாது மதனம் புரோவஸ்திதம் சம்பாவையன்னு என்ன ராஜா சொல்றான் பகவான் குசுமாயுத காமதேவனே துவயா காமேன அப்புறம் சந்திரமசா அந்த சந்திரனாலையும் விஸ்வசனீயாபியாம் சௌமியத்துவாத்து ஜன ஆஹ்லாத ஜனகத்துவாத்து விஸ்வாச யோகியாபியம். அதாவது உன் மேலையும் ஒரு விசுவாசம் வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆஹ்லாதம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் மேலையும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து விசுவாச பாத்திரமா இருக்கிற நீங்கோ ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா காமிஜன சார்த்தக அதிசந்தியதே. நீங்க என்ன பண்றீங்க? காமிஜன சார்த்தகனா இந்த காமுக விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிற அந்த ஜன சமூகம் அவளை அதிசந்தியத்தை பிரதாரியத்தை அவளை வந்து ரொம்ப வந்து தூண்டி விடுறேன், ரொம்ப வந்து படுத்துறீங்கோ. குதஹ ஏன் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. படிங்கோ. தவ குசும சரத்வம் சீத ரஷ்மித்வம் இந்தோகோ துவயம் இதம்
अयथार्थं दृश्यते मद्विदेषु विसृजति हिमगर्भैर अग्निम इन्दु मयूकैः त्वमपि कुसुमबाणात् वज्रसारी करोषि तव कुसुमशरत्वं शीतरश्मित्वं इन्दोः द्वयमिदं अयथार्थं दृश्यते मद्विदेषु विसृजति हिमगर्भैः अग्निम इंदु मयू कई तमपि कुसुम बाणानु वज्रसारी करोषि अर्थम अब नी वंदु कुसुमं कुसुमंना पू பூவ வந்து தன்னுடைய உன்னுடைய சரமா வச்சுருக்க பானங்களா வச்சுருக்க தவ உன்னுடைய குசும சரத்துவம் அப்புறம் உன்னுடைய வந்து குசும பானங்களும் பூக்களால ஆன பானங்களும் இந்தோகோ சந்திரனுடைய சீத ரஷ்மிதம் ரஷ்மித்வம் சீதம்னா குளுமை ரஷ்மினா கிரணங்கள் சீதமான குளுமையான கிரணங்களும் இதம் துவயம் இது ரெண்டுமே எது அப்படின்னா இந்த குசும சரமும் பூவால ஆன இந்த பானங்களும் அண்ட் அந்த அந்த சந்திரனுடைய அந்த குளுமையான ஒளிகளும் அந்த ரஷ்மிகளும் என்ன அப்படின்னா இதம் துவயம் இது ரெண்டுமே மத்விதேஷு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பிரியாவை நினைச்சுண்டு உருகி கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு ஆர் என்ன மாதிரி ஜனங்களுக்கு அயதார்த்தம் திருஷ்யதே இது வந்து யதார்த்தமா தோணல என்ன அப்படின்னா யதார்த்தம் அப்படிங்கிறது உள்ளத உள்ளபடி இருக்கிறது யதார்த்தம் அயதார்த்தம்ங்கிறது அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஏன் அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னா குசும சரத்தினால அடிச்சா வலிக்காது அதே மாதிரி இந்துவனுடைய அந்த ஒரு ரஷ்மி அந்த ஒளியானது நில ஒளிங்கிறது குளுமையாதான் தரும் ஆனா இங்க வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா ஹிமகர்பைஹி அக்னிம் இந்து மயூகைஹி விசர்ஜதி நீ வந்து ஹிமகர்பைஹி ஹிமம்னா பனி பனிய வந்து உனக்குள்ள வச்சுட்டு இருக்கிற சந்திரன் வந்து பனிய தனக்குள்ள வச்சுட்டு இருக்கு ஆனா அந்த மாதிரி பனிய வச்சுட்டு இருக்கிற இந்து மயூக்கம் யூக்கம்னா ரேஸ் அதனால நீ எதை விசிறுஜதி அப்படின்னா அக்னி அக்னி அப்படியே கொப்பளிக்கிற அப்படின்னா உன் நிலவை பார்க்க 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 எனக்கு இன்னும் அவ மேல இருக்கிற பிரீத்தி வந்து ஜாஸ்தியா இருக்கு சோ வந்து நிலவை வந்து எனக்கு குளுமைய கொடுக்கல இன்னும் அந்த நிலவை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலும் சூட்டதான் வந்து சரீரத்துல ஜாஸ்தி ஆக்கின் இருக்கு மனசுல ஜாஸ்தி ஆக்கின் இருக்கு அதே மாதிரி குசும பானங்கள் என்ன அப்படின்னா துவமபி குசுமபானானு வஜ்ரசாரி கரோஷி நீ என்ன பண்ற அப்படின்னா குசும பானங்கள் அப்படிங்கிறது அந்த பூக்களால ஆன பானங்களை நீ என்ன பண்ற அப்படின்னா வஜ்ரசாரி அப்படின்னா வஜ்ரம்னா தண்டர் போல்ட் அதால அடிச்சா என்ன ஒரு வலி வரும் அந்த மாதிரி ஆக்குற அப்படின்னா அந்த பானம் என் மேல விழும்பொழுது என் மேல இருக்கிற எனக்குள்ள இருக்கிற அந்த பிரீதி பாவம் பிரேம பாவம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு இன்னும் நான் அவளை பார்க்க முடியாதாங்கிற ஒரு ஏக்கம் ஜாஸ்தியா இருக்கு அதே மாதிரி இந்துவினுடைய கிரணங்கள் வந்து என் மேல அந்த சீத்த கிரணங்கள் வந்து என் மேல விழும்பொழுது என்னுடைய சரீரத்தினுடைய தாப்பத்தை அது போக்குறதுக்கு பதில அக்னிய கொப்பளிக்கிற மாதிரி இருக்கு புரியுறதா அதனால வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய யதார்த்தத்தை வந்து மத்விஜேஷு ந திருஷ்யதே அயதார்த்தத்தை தான் காமிக்கிறேன் யதார்த்தமா இருக்கிற உங்களுடைய சுபாவம் எங்க கிட்ட இருக்க மாட்டேங்கிறது புரியுறதா நல்லா இருக்கா ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு கோவிந்த நந்த தனையாச்ச வபுஸ்ரியா ச மாஸ்மின் நிருபே குருத காமதியம் தருண்யஹ அஸ்திரீகரோதி ஜகதாம் விஷயே ஸ்மரஸ்திரீஹி அஸ்திரீஜனஹ புனரனேன விதீயதே அதாவது கோவிந்த நந்த தனையான அந்த கோவிந்தனுடைய புள்ள அந்த ராஜா கிட்ட இந்த ஹர்ஷன் வந்து அவருடைய கோர்ட்ல இருக்கார் அவர் ரொம்ப அவருடைய வபுஸ்ரீயா அவருடைய வபுஸ்தனுடைய ஒரு காந்தியினால எல்லா ஸ்திரீகளும் அவர்கிட்ட மோகிக்கிறா சரியா இந்த கோவிந்த நந்த தனையாங்கிறது இன்னொருத்தருக்கும் போறதும் மன்மத்தனுக்கும் போறது ஆனா மன்மத்தனும் எல்லா மன்மத்தனை பார்த்தும் எல்லாரும் மயங்கி போறா அதே மாதிரி இந்த ராஜாவை பார்த்தும் மயங்கி போறா ஆனா மன்மதன் என்ன பண்றான் அப்படின்னா ஜகதாம் விஷயே அஸ்திரீகரோதி ஸ்மரஹ அதாவது ஸ்திரீகளை ஸ்திரீஹி ஸ்மரஹா அஸ்திரீகரோதி ஸ்திரீகளை தன்னுடைய அஸ்திரமா வச்சுண்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் இந்த வின்னோவர் பண்றான் இந்த உலகத்தை மன்மதன் ஆனா இந்த ராஜா என்ன பண்றார் அப்படின்னா அஸ்திரீஜனக ஸ்திரீஹி அஸ்திரீஜனக புனர் அனேன விதீயத்தே ஸ்திரீஹி ஆனா இவர் இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா யாரெல்லாம் எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் அஸ்திரத்தை வச்சுட்டு இருக்காளோ அவளெல்லாம் போர்க்களத்துல தோக்கடிச்சுட்டு அவள் எல்லாரையும் ஸ்திரீ ஆக்கிட்டு தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ராஜா அண்ட் மன்மதன் அப்படின்னு ஹர்ஷனுடைய ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வந்தது
ஜஸ்ட் அப்படியே சொன்னேன். அங்க வந்து அவன் வந்து மன்மதன் வந்து ஸ்திரீகளை தன்னுடைய வெப்பனா வச்சுட்டு இருக்கான். இன் ஜென்ரல் மன்மதனுக்கு வெப்பன் வந்து உங்களுக்கு வந்து புஷ்பபானங்கள் இல்லையா, தனுஷ் பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி இல்லையா, சௌந்தர்லஹரி. சோ அந்த மாதிரி தவ குசும சரத்வம் சீதரஷ்மித்வம் இந்தோஹோ துவயம் இதம் மயதார்த்தம் திருஷ்யதே மத்விதேஷு விஸ்ருஜதி ஹிமகர்பைஹி அக்னிம் இந்து மயூகைஹி. இந்து மயூகை ஹிமகர்பைஹி இந்து மயூகைஹி அக்னிம் விஸ்ருஜதி. சரியா, துவமபி குசுமபானான் வஜ்ரசாரி கரோஷி. வஜ்ரசா வஜ்ரம் மாதிரி இல்ல, இதுதான் அந்த அந்த என்னது இது படிச்சோமே அபூத தத்பாவேச்வின்னு ஒரு பிரத்யம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா பிரேமா உங்களுக்கு, குமார சம்பவத்துல. அது முன்னாடி இல்ல, அது வந்து மூணு தாத்துவுக்கு வரும், கிருக்கு பூக்கு இன்னொரு தாத்து, இது மூணுத்துக்கு வரும். வஜ்ரம் மாதிரி இல்லாதது வஜ்ரம் மாதிரி ஆக்கப்பட்டது, வஜ்ரசாரி கரோஷி. அந்த இடத்துல வந்து சுரபி கரோதி, ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல அசுரபமா இருந்த இடம் வந்து சுரபி ஆயிடுத்து. அது வந்து லட்சுமிங்கிற ஒரு பிரத்யத்தினால அந்த வஜ்ரசாரி கரோஷிங்கிற இங்க வந்து இவைகள் இவைகள் வந்து எப்படி வந்து இந்துவினுடைய அந்த ரஷ்மியானது சீதமா இருக்கும் சரியா, அந்த குசும சரத்துக்கு வந்து மத்தவாளுக்கு வந்து பெயின் கொடுக்கற அளவுக்கு சாமர்த்தியம் இல்ல. இருந்த பொழுதிலும் எல்லாமே எப்படி வந்து இதை வந்து அட்டாக் பண்றது அப்படின்னா இவனுடைய ஒரு வசத்தினால. சோ இங்க ஒரு விரோதாபாச அலங்காரமும் சொல்றாரு. அந்த சத்து இங்க மாலினி, நான் வந்து இது ரொம்ப அலங்காரம் பாக்கல இன்னைக்கு, விட்ட அலங்காரத்தெல்லாம் அடுத்த கிளாஸ் சொல்லிடுறேன் நான். சரியா, மேல படிங்கோ. சகேதம் பரிக்ரம்ய வன கலு சன்ஸ்திதே கர்மணி நிரஸ்த விக்னைஹி சதஸ்யைஹி அனுஜ்ஞாதஹ ஶ்ரம க்லாந்தம் ஆத்மானம் வினோதயாமி நிஷ்வஸ்ய கிம்ன கலு மே பிரியா தர்ஷனாத்ருதே ஷரணம் அன்யத் யாவதேனாம் அன்விஷ்யாமி சூரியம் அவலோக்கிய இமாம் உக்ர உக்ர ஆதபவேலாம் ராயேன லதா வலயவத்சு மாலினி தீரேஷு ச சகீ ஜனா சகுந்தலா கமயதி தத்ரைவ தாவத் கச்சாமி பரிக்ரம்ய சம்ஸ்பர்ஷம் ரூபயித்வா அஹோ பிரவாத சுபகோ அயம் உத்தேசஹ. சகேதம் பரிக்ரம்ய, ரொம்ப கேதம்னா வருத்தம், அந்த வருத்தத்தோட அங்கேயே அப்படியே சுத்திண்டு வரோம். என்ன அப்படின்னா, க்வனுகலு சம்ஸ்திதே கர்மணி நிரஸ்த விக்னைஹி சதசியைஹி அனுஜ்ஞாதஹ ஶ்ரம க்லாந்தம் ஆத்மானம் நிவேதயாமி. குவனுகொலு, நான் வந்து எப்படி வந்து சம்ஸ்திதே கர்மணி அப்படின்னா சமாப்தே கர்மணின்னு அர்த்தம், நான் வந்த காரியம் முடிஞ்சு கொடுத்தோம். மேலும் என்ன அப்படின்னா நிரஸ்த விக்னைஹி சதஸ்யைஹி, அந்த சதஸ்யைஹிங்கிறது ரிஷிபிகின்னு எடுத்துக்கணும், சதஸ்யஹானா மெம்பர்னு அர்த்தம். இந்த இடத்துல சதஸ்யைஹிங்கிறது ரிஷிகளால் நிரஸ்த விக்னைஹி, அவளுக்கு வந்து தான் போக்கடிக்கப்பட்ட விக்னத்தோடு இருக்கின்ற அந்த ரிஷிகளால் அனுஜ்ஞாதக நான் வந்து அனுஜ்ஞை செய்யப்பட்டேன், கட்டளையிடப்பட்டேன். என்ன அப்படின்னா சிரமக்ளாந்தம் ஆத்மானம் வினோதயாமி. என்ன, நீ வந்து யூ கேன் பி ஃப்ரீ, நீங்க கொஞ்ச நாள் எங்க ஆசிரமத்துல இருந்துட்டு போகலான்னு அவ சொல்றா. நான் ஸ்ரம கிளாந்தம், ஸ்ரமத்தினால கிளாந்தம் அப்படின்னா ரொம்ப ஒரு கிளேசத்துக்கு உட்பட்ட ஆத்மானம் வினோதயாமி, என்ன வந்து நான் வந்து எனக்கே நான் வந்து குதுகலிப்பு உண்டாக்கி கொள்கிறேன். நிஷ்வசிய பெருமூச்சு விட்டுட்டு சொல்றான், கிம்னு கலுமே பிரியா தர்ஷனா திருத்தே சரணமன்யத்து. இஆர்சியா இருக்கும் என்ன அப்படின்னா, பிரியா 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 தர்ஷனா திருத்தே தத் வர்ஜயித்வா, அதை தவிர எனக்கு வந்து வேற என்ன சந்தோஷத்தை கொடுக்க போகுது. புரியுதா? ஆமா, ஆ சரணம் அப்படிங்கிறது ஆத்ம நிர்வாபண க்ஷமம், எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து என் மனசுக்கு வந்து ஒரு குளுமையை கொடுக்க போறது அதுதான். சோ அந்த மாதிரி பிரியா தர்ஷனாத்து ரித்தே, அந்த அதை தவிர சரணம் அந்யத்து சரணம் நாஸ்தி கிம்னு கலு யாவது ஏனாம் அன்விஷ்யாமி லெட் மீ சர்ச் ஃபார் ஹர் அப்படின்னுட்டு சூரியம் அவலோக்கிய மேல் பக்கம் ஆகாசத்தை பார்த்துட்டு சொல்றான், இமாம் உக்ராதப வேலாம் பிராயேன லதா வலயத்சு வலயவத்சு
மாலினி தீரேஷு சமசகீஜனா சகுந்தலா கமயதி. இமாம் உக்ரதாப வேளாம், இந்த மாதிரி உக்ரமா ஒரு ஆதபம் இருக்கு, அந்த சூடான வேலையில அந்த உஷ்ணி அதிசயா அந்த வேலையில என்ன அப்படின்னா, லதா வலைய வச்சு அந்த கிரீப்பர்ஸ்னால ஆக்கப்பட்ட ஒரு மண்டபம் மாதிரி அந்த மாலினி தீரேஷு, அந்த மாலினி தீரத்துல ச சகீஜனா சகுந்தலா கமயதி, சகீஜனங்களோட சகுந்தலா அங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தத்ரைவ தாவது கச்சாமி, நான் அங்கேயே போய் அவளை ஐ வில் கோ இன் சர்ச் ஆஃப் ஹர்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கப்புறம் இதுல வந்து ராஜாது ஒன்னும் சொல்றது இல்ல, அதனாலதான் நான் அப்படியே பாத்துட்டே போறேன். ஓகேவா? மேலும் என்ன, பரிக்ரமிய சம்ஸ்பர்ஷம் ரூபயித்வா, அங்க அப்படியே சுத்திண்டே என்ன பண்றான் அப்படின்னா, பிரதட்சிணம் கிருத்வா ஸ்பர்ஷ சுகம் ரூபயித்வா, அஹோ ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பிரவாத சுபகோயம் உத்தேசா, பிரவாத சுபக அப்படின்னாலே ரம்யான்னு அர்த்தம். பிரவாத்தா அப்படின்னா வாயு, அந்த பிரகிருஷ்டா வாத்தா பிரவாத்தா, அத அதனால வர்ற ஒரு ஒரு ரம்யமான பிரவாத சுபகா இந்த உத்தேசம் அப்படின்னா, இந்த ஸ்தானம் இந்த இடம் எப்படி இருக்கு, அயம் உத்தேசா கதம் அஸ்தி அப்படின்னா, பிரவாத சுபகோயம் உத்தே, நன்னா காத்து வருது இந்த இடத்துலன்னு சொல்றோமோனோ, அதுக்கு சம்ஸ்கிருதம் மொட்டை மாடிக்கு போய் உட்காந்தா நல்லா காத்து வரும், அந்த இடத்துல நன்னா காத்து வரும், நம்ம ஒரு ஆத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எல்லாரும் வீட்லயும் இருக்கணும், அந்த கதவை திறந்து உட்காந்துக்கோ நன்னா காத்து வரும்னு. அதே மாதிரி பிரவாத சுபகோயம் உத்தேசா, அயம் உத்தேசா பிரவாத சுபகா, வாத்தத்தினால காத்துனால ரொம்ப ரம்யமான ஒரு ஜகம், ஒரு ஸ்தானம். சரியா? இஆர்சி போட்டுக்கோங்க அதையும், அதுக்கப்புறம் படிங்க. சக்யம் அரவிந்த சுரபிஹி கணவாஹி மாலினி தரங்கானாம் அங்கைஹி அனங்க தப்தைர் அவிரலம் ஆலிங்கிதும் பவனஹ. காத்து நன்னா அடிக்கிறது, அதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சரியா? என்ன அப்படின்னா, அரவிந்த சுரபிஹி அரவிந்த சுரபிஹி மாலினி தரங்கானாம் கணவாஹி பவனஹ அனங்க தப்தைஹி அங்கைஹி அவிரலம் ஆலிங்கிதும் சக்கியம். என்ன அப்படின்னா, அரவிந்தம் அப்படிங்கிறது அரவிந்த சுரபி அப்படிங்கிறது அந்த தாமரையினுடைய வாசனையினால், வாசனையோடு இருக்கின்ற மாலினி தரங்கானம், மாலினிங்கிறது மாலினிங்கிறது அந்த ரிவர் பேரு, அதனுடைய தரங்கங்கள்ங்கிறது வேவ்ஸ், அதனுடைய கணவாகி அப்படிங்கிறது பிந்து, ஒரு பிந்து, அத அந்த அந்த மாலினி தரங்கத்தினுடைய கணம் வந்து எதுல போய் விழருது அப்படின்னா, அந்த காத்துல விழருது, அந்த சீக்கரம். இதேதான் குமார சம்பவத்திலயும் வர்ணி பாருவார், ஹிமால ஹிமவத் பர்வத்தில எப்படி அந்த அப்படியே அந்த காத்துல வந்து அந்த சீக்கரங்கள் போய் இது பண்ணி ஒண்ணு குழுமையாக்கும் அந்த இடத்த. சோ அந்த மாதிரி மாலினி தரங்கானாம் கனவாகி பவனகா, அந்த காத்தானது அனங்க தப்தைஹி அங்கைஹி, அனங்கஹா அப்படின்னா மன்மதன், அவனுடைய தப்தைஹி அவனால் தாபத்துக்கு உட்பட்ட அங்கங்களினால், அவிரலம் ஆலிங்கிதும் சக்கியம் அப்படின்னா, கொஞ்சம் விரலம்னா துளியூண்டு அர்த்தம், அவிரலம்னா நன்னா அந்த வந்து பவனத்தை ஆலிங்கனம் பண்றதுக்கு சக்கியம் அப்படின்னா, அங்க ஜம்முன்னு காத்து வீசின்னு இருக்கு, அந்த மாலினி நதியில இருக்க ஜலத்தினுடைய அந்த திவளைகள் கொஞ்சம் அந்த காத்துல வந்து படுறதுனால இன்னும் நல்லா சில்லுன்னு, அப்படிப்பட்ட காத்த வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க முடியறது அப்படின்னா அனுபவிக்க முடியறது. சாதாரணமா இருக்கிற டைம்ல வந்து ஒரு காத்து அடிச்சா நமக்கு அதனுடைய அதனுடைய அந்த சந்தோஷத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதுவே ஃபுல்லா வேர்த்து கொட்டிட்டு ஃபேன் அண்டு கீழே வந்து உட்கார்ந்தோம்னா அதனுடைய இதுவே ஜாஸ்தி. அதே மாதிரி இவனுக்கு என்ன அப்படின்னா, அவன் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி அனங்க தத்தக அங்கக, அவனுக்கு அந்த அப்படிப்பட்ட வெறும் அங்கங்களினால் அந்த பவனக ந ஆலிங்கிதக, எதனால அப்படின்னா, அனங்க தப்தைஹி அங்கைஹி ஆவிரலம் ஆலிங்கிதும் சக்கியம். புரியுறதா? அந்த மாதிரி அவன் வந்து அத வந்து என்ஜாய் பண்ணான்னு அர்த்தம். ஓகேவா? ஈஸி தான் ஸ்லோகங்கள்லாம். சக்கியம் அரவிந்த சுரபிஹி மாலினி மாலினி தரங்கானாம் கணவாகி, கணவாகி அப்படிங்கிறது கணகானா லேஷகா, லேஷானு சீக்கரானு வகதி தச்சீல் தச்சீலகா கணவாகி பவனக, அது பவனத்துக்கு அப்ஜெக்டிவா வருது. எப்படிப்பட்ட பவனகா அப்படின்னா, அரவிந்த சுரபிஹி மாலினி தரங்கானாம் கணவாகி பவனகா, அந்த பவரமானது
என்ன அப்படின்னா பவனக ஆலிங்கித்தும் சக்கியம். எதால அப்படின்னா அங்க அனங்கைகி தப்தா தப்தைகி அங்கைகி. புரியுறதா? சரியா இருக்கா? அதான். அதுக்கப்புறம் மேல பரிக்ரம்ய அவலோக்கிய சுபாவோக்தி அலங்காரம் அப்படிங்க சமாசோக்தி போட்டிருக்கார். நான் சமாசோக்தி எப்படின்னு பாக்கல. சுபாவோக்தி இஸ் கரெக்ட்ங்க. சரியா? அப்புறம் பரிக்ரம்ய அவலோக்கிய ச அஸ்மின் வேதச பரிக்ஷிப்தே லதா மண்டபே சந்நிஹிதயா ததா பவிதவ்யம் ததாஹி அதோ விலோக்கிய. பரிக்ரம்ய அவலோக்கிய ச என்ன அப்படின்னா அஸ்மின் வேதச பரிக்ஷிப்தே அப்படின்னா வேதசம்னா கேன் மூங்கிலா என்ன கேனுக்கு என்ன சொல்வள்? மூங்கில் தான். அஸ்மின் வேதச பரிக்ஷிப்தே அந்த மூங்கிலால சூழப்பட்ட லதா மண்டபே அந்த லதா மண்டபத்தில் சந்நிஹிதயா தயா பவிதவ்யம் தயா சந்நிஹிதயா பவிதவ்யம் அவளால் இங்கதான் இந்த ஏரியால தான் இருக்கணும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறான். ததாகி அதக விலோக்கிய கீழே பாக்குறான் என்ன அப்படின்னா அபியுன்னதா புரஸ்தாத் அவகாடா ஜகன கௌரவாத் பஷாத் துவாரேஸ்ய பாண்டு சிக்கதே பத பங்கிஹி திருஷ்யதே அபினவா. சோ வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா அவ இங்கதான் கிராஸ் பண்ணிருக்கா. ஏன்னா அவளுடைய ஐ எம் ஏபிள் டு சீ தேர் ஃபுட் பிரிண்ட்ஸ். அதை பார்க்க முடியறது. அபினவா அப்படின்னா ஃப்ரெஷ் அர்த்தம், நூத்தனம்னு அர்த்தம் இல்லையா அபினவம்னா. சோ பத பங்கி அபினவா பத பங்கிஹி அது அபினவாங்கிறது பத பங்கிக்கு போறது ஸ்ரீலிங்கம். சோ அபினவா பத பங்கிஹி திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறது எங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பாண்டு சிக்கத்தே அஸ்ய துவாரே. பாண்டு சிக்கத்தம்னா நல்ல அந்த இதுல இருக்கிற மணல் திட்டு. அதுல என்ன அப்படின்னா பாலுகா கணசனாத்தேன்னு அர்த்தம். அதுல அஸ்ய துவாரே இதனுடைய ஒரு துவாரத்துல அந்த லதா மண்டபத்தினுடைய துவாரத்துல புரஸ்தாத்து அப்யுன்னதா பஷாத்து ஜகன கௌரவாத்து அவகாடா. அந்த முன்கால் இருக்கு பாருங்க, அது புரஸ்தாத்து அப்யுன்னதா. அதனுடைய அப்யுன்னதாங்கிறது வெறும்னா ஒரு ஸ்லைட்டு ஃபுட்பிரிண்ட் தான் முன்பாகத்துக்கு இருக்கு, முன்னாடி அந்த விரலுக்கெல்லாம். அதே பின்பாகம் இருக்கு பாருங்க, பின்கால் இருக்கு பாருங்க, அந்த இடம் பஷாத்து ஜகன கௌரவாத்து. பின் ஸ்திரீனுடைய சரீரம் வந்து பின்பாகம் வந்து பெருசா இருக்கிறதுனால அது வெயிட் அங்க போடுறதுனால அவகாடா அப்படின்னா அதனுடைய அந்த ஃபுட்பிரிண்ட் ஆனது நன்னா தெரியுது, டீப்பா இருக்கு. அப்படி இருக்கிற அபினவா பத பங்கிஹி திருஷ்யதே இப்பதான். அது வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப நேரம் முன்னாடி வந்தது இல்ல, இப்பதான் கிராஸ் பண்ணிருக்கான். புரியுதா உங்களுக்கு? சரியா இருக்கா பிரபா? ஜஸ்ட் கிராஸ். ஆமா, அதாவது பாத நியாச பிரதிபிம்பானாம் ஸ்ரேணிகி. ஓகே, அபினவா இது ததானீம் தத் சந்நிதான சம்பாவனா உபயோகி அனேன பத பங்கேகே அவிகலத்துவம் ததானீமேவ லதா மண்டப பிரவேசா இது ததீய விஸ்ரம்பால அபஸ்ரவணாதேகே அவகாசஹச த்யோத்யதே அத்ர பத பங்கிஹி சுபாவோக்திஹி. சரியா? காவியலிங்கம் பரிகரம், அதுக்கு வந்து உச்சிதமான பரிகரம் சாபிப்ராய விசேஷனம் தானே இல்லையா? சோ அபியன்னதா புரஸ்தாத்து அவகாடா ஜகன கௌரவாத்து பஷாத்து அஸ்ய துவாரே பாண்டு சிகதே துவாரே பத பங்கிஹி அபினவா பத பங்கிஹி திருஷ்யதே. சரியா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. அத்ர துவாரே மோக்ஷ உபாயே சாத்தியே அபினவா அப்படின்னா அபூர்வா பத பங்கிஹி என்ன அப்படின்னா ஸ்ரீ பரமேஸ்வர பாத இத்தியாதி அர்த்தாது ஸ்ரீரசி பரமேஸ்வர பாதார்ப்பண சமாதிஹி இத்தியபி ஆகு அப்படிங்கிற. எப்படி ராஜா கமெண்ட்ரி இல்ல அது? சரி, சரியா இருக்கா? போலாமா வேற? யாவது விடபாந்தரேன அவலோகயாமி பரிக்ரம்ய ததா கிருத்வா சஹர்ஷம் அயே லப்தம் நேத்ர நிவாரணம் ஏஷாமே மனோரத பிரியதமா சுகுசுமாஸ்தரணம் ஷிலாபட்டம் அதிசயானா சகீபியாம் அன்வாசியதே பவது லதா வ்யவஹிதஹ ஸ்ரோஷ்யாமி ஆசாம் விஷ்ரம்ப கதிதானி இதி விலோகயன் ஸ்திதஹ. யாவது விடபாந்தரேன அவலோகயாமி, விடபம்ங்கிறது மரம், மரத்துக்கு மரத்துல மரத்துக்கிட்ட மறைஞ்சிண்டு
நான் இவளை பாக்குறேன், பரிக்கிரமிய ததா கிருத்வா சஹர்ஷம், அதாவது அவ இருக்காளான்னு பாக்குறேன், ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்தாச்சு, இப்ப அவ இருக்காளான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு பாக்குறான். அங்க வந்து கிருத்வா சஹர்ஷம், ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட என்ன பண்றான், அயே லப்தம் நேத்திர நிர்வாணம், எனக்கு வந்து என் கண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிர்வாணம், லோச்சனையோகோ நிர்வாணம் அப்படின்னா லோச்சன சுகம் அர்த்தம், நயனானந்தா லப்தா லப்தா, சரியா? நேத்ரயோகோ நிர்வாணம் அப்படிங்கிறது நிர்வத்திகரம், எத்வா நிர்வத்தி அனேன இந்திரியாந்தராணாமபி அஜிரேண நிர்வாணம் சியாத் இதி ஆசம்சா சூச்சியதே லாப. ஓகே, மனோரதேனச்ச, அப்புறம் மேலும் என்ன அப்படின்னா, ஏஷாமே மனோரத பிரியதமா, என்னுடைய மனோரதம் என்னுடைய டிசைர் என்னுடைய ஆசைக்கு பிரியத்தமாளா இருக்கின்ற இவோ இந்த சகுந்தலாவானவள், குசுமாஸ்தரணம் ஷிலாபட்டம் அதிசயானா, என்ன அப்படின்னா குசுமம்ங்கிறது பூ, நல்ல ஆஸ்தரணம், அதனால ஆக்கப்பட்ட ஒரு பெட்டு, அந்த ஷிலாபட்டம் அதிசயானா, அது மேல படுத்துட்டு இருக்கா சகிபியாம் அன்வாசியதே, அவ வந்து சகிகளால உபச்சரியத்தேன்னு அர்த்தம், அன்வாசியதேனா சேவியதே, சேவிக்கப்படுக படுத்துட்டு இருக்கா, புஷ்ப ஷையால படுத்துட்டு இருக்கா, சரியா? என்ன மனோரத பதவுன்னு, ஓகே ஓகே, குசுமானியே ஆஸ்தரணம் உத்தரச்சத, ஓகே, ஷிலாபட்டம் பிரசஸ்த சிலாம் ஷிலாம் சையம், ஓகே சரியா, அன்வாசியதே சேவியதே பரிச்சரியதே. மேலும் என்ன அப்படின்னா, பவது இருக்கட்டும், லதா வியவஹிதா ஸ்ரோஷ்யாமி ஆசாம் விஸ்ரம்ப கதிதானி இது விலோகயன் சிதா. லதா வியவஹிதா அப்படின்னா, லதா கிரீப்பர் கொடியால மறைக்கப்பட்டவனாக நான் ஸ்ரோஷ்யாமி கேட்டு கேட்கிறேன், I will listen to her. ஆசாம் விஸ்ரம்ப கதிதானி, அவளுடைய அந்த சீக்ரெட் டாக்ஸ வந்து நான் வந்து கேட்கிறேன். இது விலோகயன் ஸ்திதா, பார்த்துட்டே நிக்கிறான். தத்பிரவிஷதி யதோக்த வியாபாரா சகிப்யாம் சக சகுந்தலா, அதப்ப வந்து என்டர் பண்றா ஃப்ரெண்ட்ஸோட கூட சகுந்தலா. எஸ், சரியா? சரியா இருக்கா?